श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वा कृत्यपर्यन्त यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादिदरदस्यार्थेषु विघ्नस्वराटिं तेने ब्रह्महृदायाधिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुजिपदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निकमकल्पतरोर्गलितं फलं नृकं खादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः श्रीमद्भागवतत्ल ஏழாவது ஸ்கந்தத்தில் இதுவரைக்கும் நிருசிம்ஹாவதாரத்தினுடைய விசேஷங்களை பார்த்தோம். எப்படியெல்லாம் பெருமாள் நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ணி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார் என்பதை நாம் பார்த்தோம். நிருசிம்ஹன் மாத்திரம் இல்லாமல் அங்கே இருந்த தேவதைகள்லாம் கூட பிரகலாதனை அனுகிரகம் பண்ணாலாம். மற்ற பேரும் அவ பிரகலாதன அனுகிரகம் பண்ணார். அந்த பிரகலாதனையே அசுர சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் அதிபதியாக ஆக்கினார் என்றெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பரம பவித்திரமான ஆதி புருஷனாக இருந்திருக்கிற நிருசிம்ஹனுடைய சரித்திரத்தை அவருடைய லீலைய யாரெல்லாம் இதை கேட்கிறாளோ அதை அனுசந்தானம் பண்றாளோ அவ எல்லாருக்குமே ஒரு சமயத்திலையும் எந்த விதத்திலையும் பயம்ன்றதே வராது என்பதாக சொல்லி பலசுத்தியோட சொல்ற அவ எல்லாரும் கர்மபந்தத்திலிருந்து விடுபடுறான்ற விஷயம் வரைக்கும் நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா தர்மபுத்திரர் நாரதரை கேட்கிற அந்த விஷயத்துலதான் இங்க ஆரம்பிச்சது. இந்த சிம்ஹாவதார கதை இந்த பிரகரணம் எப்படி வந்ததுன்னாக்கா, ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய குழந்தையினுடைய க்ஷேமத்தை தானே விரும்புவா. கிருணிகசிப்பு பிரகலாதனுக்கு அப்பாவாக இருந்திருந்த, அப்படி இருந்தும் அப்பாவா இருந்தும் தன்னுடைய குழந்தைக்கு குழந்தையே வதம் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம்னு தர்மபுத்திரர் நாரதரை கேட்டு அதுக்கு விஸ்தாரமா நிருசிம்ஹாவதாரத்தை பத்தி நாரத தர்மபுத்திரருக்கு சொன்னார். அதைதான் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறேர் இங்க நாரதர். இங்க திரிபுராந்தகன்னு சொல்லி சொல்றது மூணு புறம் மூணு பட்டணங்கள். அந்த பட்டணங்களை வீழ்த்தியவராக ருத்ரன் சொல்லப்படுகிறார். அந்த விஷயத்தை பத்தி சொல்ற, மயன்ற ஒரு ராட்சசன், அவன் எப்படி அடைக்கலமாக ராட்சசர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருந்தான், இந்த திரிபுரம்ன்றதை அழித்தது எந்த மாதிரி நடந்தது, இதை பத்தி நீர் சொல்லணும்னு நாரதரிடத்துல தர்மபுத்திரர் கேட்கிற. அதுக்கு நாரதர் சமாதானம் சொல்ற, நிர்ஜிதா அசுரா தேவைஹி யுத்தனேனோப பிரம்மிதைஹி மாயினாம் பரமாச்சாரியம் மயம் சரணமாயயு. மாயினாம் பரமாச்சாரியம்னு சொல்றாரு. எல்லாருமே அவரவர்களுக்கு ஒரு அனுகூல தசை அட்வான்டேஜான தசை வரைச்சே அதை உபயோகப்படுத்திக்கிறதுன்றது தான் வழக்கம். இப்ப தேவதைகளுக்கெல்லாம் ஒரு அனுகூல தசை ஏற்பட்டது. அந்த அனுகூலமான சன்னிவேசத்துல அசுரர்கள் எல்லாரும் எங்கெங்க இருக்காளோ எல்லாரையுமே
அவள்லாம் ஜெயிச்சுட்டா, இவாள் இழந்த ராஜ்யங்களெல்லாம் அடைஞ்சிட்டா, அசுரர்களுக்கெல்லாம் தோல்வி ஏற்பட்டது. அந்த சன்னிவேசத்துல அசுரர்கள் எல்லோரும் மாயினாம் பரமாச்சாரியான்னு சொல்ற அசுரர்களே சுவாபாவிகமாக மாயையாக மறைந்திருந்து போர் புரிவது, ஏமாத்துறது, இப்படிப்பட்ட செயல்கள்லாம் சமர்த்தர்களாக திகழ்பவர்கள். அவளுக்கெல்லாம் கூட தலை சிறந்தவனாக இருக்கு. மய சம்பர மாரீச்சன்னு இவ மூணு பேரும் மாயையால பிறரை வஞ்சனை பண்றதுல தலை சிறந்தவர்களாக கருதப்படுகின்றனர். அதுல மயன் இடத்துல மொத்த ராட்சசாலும் அசுராள் மொத்த பேரும் மயன் இடத்துல போய் சரணம் அடைந்தானாம். விசாரப்படாதுன்னு சொல்லிட்டாராம். சனிர்மாய புரஸ்திஸ்ரோ ஹைமே ரௌப்பியாய சீர் விதுகும் விபுகும் துர்லட்சாபாய சயோக துர்விதக்கிய பரிச்சதாக. என்ன பண்ணா மயன் வந்து மூணு பட்டணத்தை உற்பத்தி பண்ணானா, ஒன்னு தங்கத்தாலான ஒரு பட்டணம், இன்னொன்னு ரௌப்பியம்னாக்க வெள்ளி, மூணாவது அயஸ், இப்படி அயஸ்ன்றது இரும்பு. இப்படி மூன்று பட்டணங்களை உண்டு பண்ணி துர்லட்சோபாய சயோக துர்விதர்க்க பரிச்சதாக. இவ இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாதபடி பண்ணாலும் அது காண முடியாதவர்களாக பண்ணிட்டா. அப்படி பண்ணதுனால இவாள் எல்லாம் அசுராளால எங்க இருக்கா, அசுரால் தேவதைகளால அசுராள்லாம் எங்க இருக்கான்றதே தெரிஞ்சுக்க முடியல. இந்த மூணு பட்டணத்துக்குள்ள அவள்லாம் இருந்துட்டு இருந்துருக்கா. இதுக்குள்ள இருந்துட்டு பிறராலே காண முடியாதவர்களாக இருந்து கொண்டு இப்ப தேவதைகளை மனுஷர்கள் பிரஜைகளை எல்லாரையும் அவ திருப்பி உபதிரவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். ததஸ்தேசேஸ்வர. அப்போ இந்த ஒரு சன்னிவேசத்துல என்ன பண்ணான்னா, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ருத்ரனிடத்துல போனாலாம் எல்லாருமே. திராகினஸ்தாவகாங் தேவ வினஷ்டான் திரிபுராலயி அதானுகிரிய பகவான் மாபைஸ்தேதி சுரான் விபு சரண் தனுஷு சந்தாய பூரே சஸ்திர கமஞ்சத. இவ மொத்த பேரும் போய் அந்த சிவபெருமான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணா. இப்ப இவ என்ன பெரிய பெரிய பட்டணமா ஆகி அது ஒரு விமானம் மாதிரி ஆயிடுத்து சஞ்சாரம் பண்ணு. துப்பு துப்புன்னு அந்த காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். ரெக்கை இருந்ததுனால ஒரு அகங்காரத்தினால மலைகள் ஒரு இடத்துல இல்லாத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அது பாட்டுக்கு பறந்து போயிருந்தான். அப்படி பறந்து போகச்சே அங்கங்க எந்த இடத்துல போறதோ அந்த இடத்துல இறங்கிடும். இறங்கிடுச்சோன்னா அந்த ஊர்ல அந்த நகரத்துல இருக்கிற ஜனங்கள் பிராணிகள் பட்சிகள் எல்லாமே நாசம் அடைஞ்சிடும். இத பார்த்துதான் இந்திரன் என்ன பண்ணா மலைகளுடைய ரக்க மொத்தத்தையும் வெட்டிட்டான் என்று சொல்றது. அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டோம்னாக்க, இந்த ராட்சசாள்லாம் இவாளுக்குன்னு மூணு புறங்களை நிர்மாணம் பண்ணினதுனால அந்த மூணு புறத்துல இருந்துட்டு மூணு பட்டணத்துல இருந்துட்டு அங்கங்க வந்து அங்கங்க அப்பப்போ வந்து தேவதைகள மனுஷால பிரஜைகள எல்லாரும் இம்சை பண்ணியிருந்தாளாம். இப்படி இந்த மூணு புறங்கள் ஆலயமாக உடையவர்கள் இவெல்லாம் இவளால பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு நேர்தான் ரட்சணம் பண்ணணும்னு சிவபெருமான இடத்துல போய் தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணார். அவர் கையில பினாக்கம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. பினாகிருத்திவாசாகன்னு வேதம் சொல்றது. சிவபெருமானுக்கு பினாக்கின்னு பேரு. பெருமாள் சாரங்கின்னு சாரங்கமாகிற வில்ல வச்சுருக்கிறதுனால அவரும் பினாக்கம்ன்ற ஒரு வில்ல வச்சுருக்கவர். அவ அந்த பினாக்கத்தை எடுத்துட்டு அவர் போறவ. அதனால என்ன பண்ணா அது பார்த்தோம்னாக்க, ஒரு பெரிய சூரிய மண்டலத்திலேருந்து நெருப்பு பிழம்பு அப்படியே கொற்ற மாதிரி இருந்துருக்கான். அப்படிப்பட்ட சரம் தனுஷு சந்தாய புரேஸ்வஸ்திரம் விமுஞ்சத தத்தோக்னிவர்ணாயிஷவுத்பேது சூரிய மண்டலாதே யதாமயூக சந்தோஹா நாதிருஷ்யந்த புரோஹயதா தைஸ்பிருஷ்டா விசவ சர்வே நிபேது ஸ்ம புரௌகசா தானானீய மகாயோகி மய கோபரசே க்ஷிபதி. இவ சிவபெருமான் சாதாரணமானவர்ல
பெரிய பராக்கிரமத்தோட இருந்திருக்கிறவ அவருடைய பினாக்கத்துல இருந்து உண்டான அஸ்திரங்கள் எல்லாம், பினாக்கம்னு சொல்லக்கூடிய தனுசுல இருந்து உண்டான அஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே சூரிய மண்டலத்திலிருந்து விழுந்த ஒரு சமூகம், அந்த ஜாலம் சூரிய ஜாலம் மாதிரி நெருப்பு பிழம்பு மாதிரி இது எல்லாம் இந்த பானங்கள்லாம் வந்தது. அவ எல்லாம் அந்த மூன்று லோகத்துல இந்த திரிபுரத்துல இருந்திருக்கிற மூணு பட்டணங்கள்ல இருந்ததாக இருந்திருக்கிற அதுல இருந்த அசுரர்கள் எல்லாம் அழித்துட்டு அசுரர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். இதுதான் நடந்தது. இதுக்காக துளி கூட விசாரப்படலையா? மயம். ஏன் விசாரப்படலன்னா, ஒரு பெரிய கணர் வெட்டி வச்சிருக்கான். அந்த கணர்ல கொண்டு போய் இந்த ராட்சசாலெல்லாம் தொப்புனு தொப்புன்னு அந்த ராட்சசாலுடைய மிருத சரீரம் அந்த பிணங்களை கொண்டு போய் அதுல போட்டணும். அந்த கணத்துல அமிர்தம் இருந்துன்ற அது யாருக்குமே தெரியாது. அந்த அமிர்தம் இருக்கிறத கொண்டு போய் அதுல போட்டான்னாக்கா இது மிருத சஞ்சீவனி, அது போயிட்டவாள கூட பொழைப்பிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதுல போட்ட உடனே அசுரெல்லாம் மறுபடியும் ஏந்து ஓடி வந்துட்டான். முன்ன இருந்த பலத்தை கூட அதை காட்டில இன்னும் விசிஷ்டமாக இன்னும் பெரிய பலத்தோட அவள்லாம் வந்து சேர்ந்துட்டாளாம். சித்தா மிருதரச ஸ்பிருஷ்டா வஜ்ரசாரா மகோஜசா உத்தர்மேகதளனா வைத்தியுதா இவன்னயா. இவெல்லாம் அப்படியே மேல 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 வந்துட்டாங்களாம். இப்படி வந்த உடனே தேவ சித்தா அமிர்தரசேன ஸ்பிருஷ்டாக அசுராகு சொல்லி சொல்ற இவெல்லாம் மேல உண்டாகி ரொம்ப ரொம்ப இன்னும் பராக்கிரமத்தோட அவ வந்தா. இப்ப இது என்ன பண்றதுன்னு மறுபடியும் தேவதைகள் எல்லாம் போய் பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணலாம். சிவபெருமான் இந்த மாதிரி நங்களுக்காக அனுகிரகம் பண்ணே, இத்தனை பேரையும் வதம் பண்ணே, அப்படி இருந்தாலும் கூட அவளும் அவ அந்த அசுரர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள் எல்லாம் வாஸ்தவம் தான். மறுபடியும் அவள் எல்லாம் போயிட்டு போயிட்டா, மறுபடியும் அவள் எல்லாம் போயிட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னானா என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்காக பெருமாள் சொன்னேரான் விலோக்கிய பக்ன சங்கல்பம் விமனஸ்கம் ரிடத்வஜம் ததாயம் பகவான் விஷ்ணு தத்ரோபாயம் அகல்பயதே. சிவபெருமானுக்கு ஒரு மனசுல ஒரு கிளேசம் ஏற்பட்டுதான். ஆனா இது இவ்வளவு பெரிய நம்ம காரியத்தை நம்ம பண்ணிருக்கோம், இது மொத்தம் வியர்த்தமா எடுத்த வீணா போயிடுத்த, நம்மளுடைய பானங்கள் மொத்தத்தையும் வீணாக்கின மாதிரி இவ மொத்தம் மிருதசஞ்சீவின் மாதிரி எல்லாரும் போயிச்சு வந்துட்டாலே, இது என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன காரணத்தினால இவ மொத்த பேரும் போயிச்சு வந்தான்னு தெரியலேன்னு ரொம்ப அவர் கேதத்தோட இருந்தேரான். அப்போ பெருமாள் சொன்னேரான் நீ விசாரப்படாத, எனக்கு தெரிஞ்சு போச்சு, மயந்தான் மாயாவின்னாக்க அவனுக்கு மேல பரம பெரிய மாயாவியாக இருந்துருக்கான். மாயாவிக்கெல்லாம் மாயாவியா இருந்துருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். என்கிட்ட அவர் மாயெல்லாம் ஒன்னும் அது வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு சொன்னார். தத்ரோபாய மகல்பயதே வசாசே ததா பிரம்மா ஸ்வயம் விஷ்ணுரஜம் மிகவும் பிரவிஷ்ய திரிபுரம் காலே ரசகோபாமிரதம் பபௌ. பிரம்மாவை கண்ணுக்குட்டியா ஆக்கிட்டேரான், தான் மாடாயிட்டேரான். இப்படி இவா பிரம்ம இது இவா ரெண்டு பேரும் அந்த மூணு புறத்துக்குள்ளையும் மூணு பட்டணத்துக்குள்ளையும் பிரவேசம் பண்ணி அதுல ஒரு ரசக்கூப்பம்னு சொல்லி அமிர்த ரசத்தோட இருந்துருக்கிற ஒரு கணர் தானே இருந்துருக்கு, அந்த கூப்பத்துக்குள்ள போயிட்டான். அந்த கூப்பத்துல போய் அதுல இருக்கிற ரச ரூபமாக இருந்துருக்கிற அமிர்தம் முழுக்க துளி கூட பாக்கி இல்லாத நாக்கால சொட்டு சொட்டு பாக்கி இல்லாத மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாலாம். தேசுராஹ்யபி பசியந்தின் விமோகிதாக. அங்க நிறைய காவல்காரெல்லாம் இருந்துருக்கா. இது இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சக்தி படைத்ததான ஒரு கிணறு இருக்குன்னாக்கா அதுல இருக்கிற ரசம் இவ்வளவு விசேஷமா இருக்குன்னா அதை பத்திரமா பாத்துக்கணும் இல்லையோ. அதுக்காக மயன் வந்து நிறைய அசுரான் எல்லாம் அதுக்கு காவலுக்காக போட்டிருக்கா. இந்த பசுவும் மாடுமா பெருமாள் வந்து இது மொத்தத்தையும் இதுல இருக்கிற ரசம் மொத்தத்தையும் ஆக்கி கணரே வத்தடிச்சுட்டேரான். இத பாத்துட்டே இருந்துருக்கேன், பாத்துட்டே இருக்கச்சே கூட இந்த மாட்டை ஓட்டல கண்ணுக்குட்டியோ ஓட்டலையாம். தத்விஜ்ஞாய மகாயோகி ரசபாலா நிதம் ஜகோ
स्वयं विशोकः शोकार्तां स्मरन् दैव गतिञ्चताम् देवासुरो नरोऽन्यो वा नेश्वरोऽस्तिह कश्चन. இப்படி இந்த இடத்துல அவர்களையும் ஏமாத்தின பிற்பாடு, அதாவது அதுல ஒண்ணுமே இல்லை, இன்னொரு வாட்டி இந்த அசுரர்களுக்கெல்லாம் பிராணவியோகம் ஏற்பட்டதுன்னாக்க இந்த சரீரத்தை கொண்டு போய் இந்த கணத்துல போட்டா அமிர்தமே இல்லை அதுல, அதனால ஒண்ணுமே இது இல்லாத போயிடும், அவளால மறுபடியும் போயிச்சு ஏந்து வர முடியாது. இப்படிப்பட்ட நிலையை அவர் ஏற்படுத்திட்டார் பெருமாள். அவளையும் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தினாராம், அவளுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்திட்டு அதை காவல் காக்குறவாளுக்கும். இது பெருமாள் ஒத்தராலதான் பண்ண முடியும். இப்ப மறுபடியும் என்ன பண்றாருன்னா, சிவபெருமானுக்கு விசேஷமான ஒரு தேர், ரதம் சூத்தம் துவஜம் வாகன் தனுர்வர்ம சராதியே, எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். தர்ம ஜான விரக்திருத்தி தபோ வித்யா கிரியாதிபி, தர்மமே ரதமாக ஆயிடுதான், ஞானம் வந்து வழிகாட்டுவதாக இருந்திருக்கிற சாரதியாக எடுத்து, விரக்தின்றது துவஜமா எடுத்து, இந்த மாதிரி ரித்தி வளர்ச்சின்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக இப்படி கவசங்கள் இப்படி எல்லாம் இந்த தர்மங்கள்லாம் இருக்கக்கூடியதாக இதை மொத்தத்தையும் சிவபெருமானுக்கு கொடுக்கிறேனாம். சன்னத்தோரசமாஸ்தாய சரம் தனுருபாததே, இப்படிப்பட்ட இந்த தேர்ல ஏறிந்துண்டு சிவபெருமான் மறுபடியும் சண்டைக்கு போறார். அந்த சண்டைக்கு போனாக்க அவர் கொடுத்த அம்புனாலதான் வில்லு பினாக்கன்ற வில்லுவானா இவர் ரெண்ட இருந்துருக்கு. பெருமாளே அந்த அம்பனுடைய நுனியில இருந்து அந்த திரிபுரம்னு சொல்லக்கூடிய மூன்று மயனுடைய மயனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட மூன்று புறங்களையும் கொளுத்திட்டேரம். இது சிவபெருமான். ததாக தேன துன்மேத்யா துர்பேத்யா ஹரோத திரிபுரோனப, இதனால கொளுத்தினர். இப்படி கொளுத்தினதுனால அவருக்கு திரிபுராந்த கண்ணு பேர். இப்ப கூட திரிபுர சம்ஹாரம்னு சொல்லி பெரிய ஒரு சிவபெருமான் கோவில்கள்லாம், சிவங்கோவில்லாம் ஒரு பெரிய விசேஷமா நடக்கும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சிவபெருமானால அவராலேயே இந்த மயனால நிர்மாணம் பண்ணப்பட்ட திரிபுரத்தை அழிக்க முடியல, பெருமாள் தான் அவருக்கு சகாயம் பண்ணினார். சகாயம் பண்ணினதோடு மாத்திரம் இல்லாத சிவபெருமான் எய்த அம்பலையும் பெருமாள் இருந்துட்டு அவர் தான் அதை கொளுத்தினாராம். இதுதான் சத்தியமான விஷயம். அதே சமயத்துல யாரானா அம்பு போய், அதாவது அம்ப எய்தவன் தான் வந்து அவனை கொன்னான்னு சொல்லுவாளே தவிர, கர்த்தாவா, அதாவது ஹனனரூப கிரியைக்கு கர்த்தா யாருன்னாக்கா சேத்தனத்தை தான் சொல்ல முடியும். கொல்வது என்கிற ஒரு செயல், இந்த செயலுக்கு கர்த்தா யாருன்னா சேத்தனை தான் சொல்ல முடியுமே தவிர அச்சேதன்னா சொல்ல முடியாது. பெருமாள் அச்சேதனம் மாதிரி அம்புல போய் இருந்துட்டு, அம்பு நுனியில இருந்துட்டு, இப்ப சேதன ஸ்தானத்துல இந்த அம்ப விட்டவர் சிவபெருமானா போயிட்டு அப்படினால சிவபெருமான் தான் திருபுரத்தை கொளுத்தினேர், திருபுரத்தை கொளுத்தினேர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. வாஸ்தவமா பார்த்தோம்னாக்க பெருமாள் தான் அந்த திருபுர சம்ஹாரத்துக்கு காரணமாக இருந்தவர், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கச்சே அதை பெருமாளே பண்ணிட்டு போயிருக்கலாமே, என்னத்துக்கு சிவபெருமான் பண்ணேர்னு சொல்லணும்னு சொன்ன பெருமாள் சந்தோஷப்படுறேனா. இப்படிப்பட்ட அதாவது தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தான் சந்தோஷப்படுறேன். திரிபுராந்தகன்னு சிவபெருமான் பெயர் எடுத்துக்கிறதுல பெருமாளுக்கு ஒரு சந்தோஷமா. ஆகையால இப்படி பண்ண, இத பார்த்த உடனே தேவ ரிஷி பிதிரு சித்தேசான் ஜஜே தி குசுமோத்கரை அவா கிரண்ணை ஜெகுரு கிருஷ்டான் நன்றது சரோகணாக, தேவதைகள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடினா, புஷ்பவருஷ்டி பண்ணினா, அதே மாதிரி அப்சரசுக்கள்லாம் நர்த்தனம் ஆடினா, இப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை பெருமாள் பண்ணி வச்சேர்னு இந்த மயனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட திரிபுர சம்ஹாரத்தை பத்தியும் நாரதர் யுதிஷ்டருக்கு சொல்ற. இது எல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு நாரதர் யுதிஷ்டர் சொல்ற, தர்மபுத்திரர் சொல்ற, பெருமாளுடைய ஒரு அந்த அவதாரங்கள் அவர் பண்ணின காரியங்கள்
இதெல்லாம் இந்த விருத்தாந்தங்கள்லாம் கேட்க கேட்க சந்தோஷத்தை குடிக்கும். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அப்பேற்பட்டவர் தான் உன்னோட கூட சேர்ந்து உங்கள உத்தரா இருந்து கிருஷ்ணனாக இருந்திருக்கே. ஏவம் விதான்யஸ்ய ஹரே ஸ்வமாயயா விடம்பமானஸ்ய லோகமாத்மனஹ வீரியாணி கீதாந்திரிபிர் ஜகத்குரோஹோ லோகான் புனானான்ய பரம் வதாமி கிம். இப்படி எம்பெருமானுடைய விருத்தாந்தங்களை எம்பெருமானுடைய குணங்களையும் வீரிய பராக்கிரமங்களையும் சொல்லியிருந்தாக்க மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்படுவான். லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் பரிசுத்தமாக்கக்கூடியதாக இந்த கதையை கேட்கிறவா சொல்றவா எல்லாருக்கும் சித்தியை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கு. இதை காட்டிலும் வேற என்ன நான் சொல்ல போறேன், உனக்கு உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானே உங்கள ஒத்தனாக கண்ணனாக இருந்து இந்த ராஜசூய யாகத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறவ அவர் தான் உங்களுக்கு ஆதர்ச புருஷனாகவும் ஆச்சாரியனாகவும் திகழ்கின்ற. அப்போ நீங்கள்லாம் அவரை பெற்றது பெரிய பெரிய பாக்கியம். இப்படிப்பட்டதாக பெருமாளையே பாக்கியம்னு அவர் உபசம்ஹாரம் பண்றார் நாரதர். இதுக்கப்புறமா யுதிஷ்டிரர் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயத்தை கேட்கிறார். இந்த விஷயம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இது சனாதன தர்மத்தை பத்தி கேட்கிறேன். சதாச்சார நிர்ணயம்னு பேரு இந்த அத்தியாயத்துக்கு. சத்துக்கள் அனுஷ்டிக்க வேண்டியது எவை எவை என்பத இந்த 11வது அத்தியாயத்துல நாரதர் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ற, அதை நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் பிரதானமான ஒரு விஷயம். பகவன் ஸ்ரோத்துமிச்சாமி நிறாம் தர்மம் சனாதனம் வர்ணாசிரமாச்சாரயுதம் யதே புமான் விந்ததே பரம். நாரதரை பார்த்து யுதிஷ்டர் கேட்கிறேன், யாரெல்லாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறாளோ. வர்ணம் ஆசிரமம் என்பது இரண்டு. வர்ணம்ன்றது என்னென்ன, பிறப்பினாலே ஏற்படக்கூடிய ஜாதி வியவஸ்தை, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்னு சொல்லக்கூடியது வர்ணம்ன்றது. அதே மாதிரி ஆசிரமம்னு சொல்லச்சு பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், அதே அப்புறமா வானப்பிரஸ்தன், யதின்னு சொல்லி நான்கு ஆசிரமங்கள் உள்ளன. இப்படி ஒவ்வொரு வர்ணத்துக்கும் சில சில தர்மங்களை அனுஷ்டிக்கணும். அந்த வர்ணத்திலையும் இந்தெந்த ஆசிரமத்தில் இருந்திருக்கிறவன், அதாவது பிராமணனா இருந்தாலும் பிரம்மச்சாரியா இருக்கச்சே அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள், அதே மாதிரி கிரகஸ்தனா இருக்கச்சே அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள், யதியாக ஆனா அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் என்று தர்மங்கள் பல வகைப்பட்டு இருக்கின்றன. அவைகளை பற்றி இங்கு உபதேசம் பண்ணும்படியாக நாரதரை பிரார்த்தனை பண்ற யுதிஷ்டிரர். நாராயண பரா விப்ரம் விப்ராஹா தர்மம் குஹ்யம் பரம் விதுஹு கருணா சாதவ சாந்தாஹ த்வத்விதான ததா பரே. நாமெல்லாம் சில தர்மங்களை கடைபிடிக்காது இருந்துருக்கோம். சில தெரியாததுனால கடைபிடிக்கல, சிலது தெரிஞ்சும் முடியாததுனால கடைபிடிக்கல, சிலவற்றை தெரிஞ்சு முடிந்து நம்மளால செய்யக்கூடியதாக இருந்தும் கூட சோம்பேறித்தனத்தினாலேயோ அல்லது அதுல ஈடுபாடு இல்லாததுனாலேயோ நம்ம கடைபிடிக்காது இருந்துருக்கோம். இப்போ நமக்கு தெரியாதத நாம இப்ப தெரிஞ்சுட்டு சில தர்மங்களை அனுஷ்டிக்கலாம். அதே மாதிரி நம்மளால முடியாதுன்னு நினைச்சுட்டு சோம்பேறித்தனத்தினால முடியாத விஷயங்களையும் அது தர்மம்னு தெரிஞ்சுட்டாக்கா அதையும் நாம அனுஷ்டிக்கலாம். இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கலைன்னா என்ன அனர்த்தம் வரும்ன்றத தெரிஞ்சுட்டோம்னா அதுக்காகவாவது தர்மங்களை அனுஷ்டிக்கலாம். இப்படி பல பிரகாரமா தர்மங்களை நம்மளை அனுஷ்டிப்பதற்கு அனுஷ்டிக்க வைப்பதற்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அத முதல்ல தர்மத்தை பத்தி நாரதர் உபதேசம் பண்றார், அதை நாம இப்ப பார்க்க போறோம். நத்வா பகவதே ஜாய லோகானாம் தர்மஹேதவே வட்சே சனாதனம் தர்மம் நாராயண முகாச்ருதம். யார்
எதனா ஒண்ணு சொன்னாள்னாக்க அந்த சொல்ல செய்ய அதனுடைய பிராமாண்யம் நான் சொல்றது சரியா இல்லையா யார் சொன்னா என்ன கேட்டாக்க அதுக்கு ஒரு பிராமாண்யம் எங்க இருந்து நாம தெரிஞ்சின்றோன்றத நம்ம சொல்லணும் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அந்த மாதிரி தான் எதனா ஒரு விஷயம் தர்மசாஸ்திர விஷயமா எதனா கேட்டாள்னாக்க இப்ப இதுக்கு எங்க பிரமாணம் இருக்குன்னு கேட்டாக்க அந்த தர்மசாஸ்திரத்துல இருக்கிற பிரமாணத்தை சொல்லணும் அதே மாதிரிதான் பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை சொல்லணும் அப்படி சொன்னாதான் நாம சொல்ற தர்மத்துல விசுவாசம் ஏற்படும் அந்த மாதிரி இங்க நாரத இப்போ நீ தர்மத்தை பத்தி சொல்லணும்னு யுதிஷ்டிரர் கேட்டுட்டே நான் தர்மத்தை பத்தி சொல்றேன் எனக்கு சாட்சாத் நாராயணனே உபதேசம் பண்ண தர்மத்தை உனக்கு நான் தெரிவிக்கிறேன் மீதி பேர் மாதிரி இல்லைன்னு சொல்ற ஆகையால் தர்மம் யாருன்னா வக்ஷே சனாதனம் தர்மம் நாராயண முகாச்ருதம் யோவதீர்யாத்மனம் சேன தாட்சாயண்யம் து தர்மதா லோகானாம் ஸ்வஸ்தயே த்யாஸ்தே தபோ பதரிகாஸ்ரமே பெருமாளே பதரிகாஸ்ரமத்துல அவர் தர்மதேவதைக்கு அவர் அவதாரம் பண்ணி தர்மத்தெல்லாம் உபதேசம் பண்ணினே தர்ம மூலம் ஹி பகவான் சர்வ வேதமயோ ஹரிஹி ஸ்மிருதஞ்ச தத்விதாம் ராஜன் ஏனச்சாத்மா பிரசீததி அவர்தான் அவரே மகா தபஸ்வி அவர்தான் தர்மத்தெல்லாம் உபதேசம் பண்ணவர் தர்மத்துக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிறவர் அவர்தான் அவரை நான் சொல்றேன் என்று சொல்ற இதுல வரிசையா இந்த தர்மத்தை பத்தி சொல்லிட்டு வரேன் இதுக்கு மூலமாக ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் இருந்துருக்கு அத விசாரம் பண்ணி சொல்ற வேதோக்கிலம் தர்ம மூலம் ஸ்மிருதிசீலே ஸ்ருதிசீலே சதத்விதம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா மனுஸ்மிருதியில சொல்லச்சு வேதம் தான் எல்லா தர்மங்களுக்கும் மூலமாக சொல்ல முடிகிறது சரி வேதம் முழுக்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதுன்னா ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்னால வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கலாம் அவை மொத்தத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதா ஆச்சாரஹ சைவ சாதுனாம் பெரியவாளுடைய அனுஷ்டானம் இருந்துருக்க அதுவும் தர்மத்துக்கு பிரமாணமாக இருந்துருக்கு எல்லாத்த காட்டிலும் இன்னொன்னு பெருசா ஒன்னு சொல்ற ஆத்மனஸ்துஷ்டிரேவச்ச ஆத்மனஹா துஷ்டிகி இந்த காரியத்தை செய்யறதா வாணாமான்னு பெரிய சங்கடம் வருது அந்த சங்கடம் வரைச்சு வேதத்துல சொல்லியிருக்கிறது பார்த்தவும் நமக்கு நேரத்துக்கு சங்கடத்துக்கு சமாதானம் வந்துருச்சோன்னா சந்தோஷப்படுறோம் இல்ல ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கிறது எதனா இருந்ததுன்னா அதை பார்த்து நாம தெரிஞ்சின்றோம்னா சந்தோஷப்படுறோம் அதுவும் இல்ல பெரியவாளுடைய அனுஷ்டானம் இந்த மாதிரி சங்கடம் வரைச்சே என்ன பண்ணிருக்கான்றத நம்ம தெரிஞ்சின்றோம்னா அப்ப நாமளும் அதன் பிரகாரம் அனுஷ்டிச்சு போறோம் இது எதுவுமே இல்லை இப்ப புதுசா ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலை வந்திருக்கு அப்போ எது பண்றது எது பண்ணாததுன்றதை எப்படி தீர்மானம் பண்றது யாராலும் சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்துருக்குன்னா ஆத்மனஸ்துஷ்டி ரேவ நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுறதோ அதை பண்ணு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு நல்லதுன்னு படுறதுன்றது பெருமாளே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்திய அந்த சமயத்துல கொடுப்பேன்னு அர்த்தம் நம்ம வேணும்ட்டு கெட்ட காரியத்தை பண்ணிட்டு இதுதான் நல்லதுன்னு படுறதுன்னு நீ நினைக்க கூடாது ஒரு உண்மையான ஸ்ரத்தையோட இருந்துட்டு இந்த சங்கடத்துல இந்த காரியத்தை பண்றதா கூடாதான்னு ஒரு நிலை வந்ததுன்னா நம்ம மனசுல எது நல்லதுன்னு படுறதோ எதுல சந்தோஷம் ஏற்படுறதோ திருப்தி ஏற்படுறதோ அதை பண்ணணும்னு மனுஸ்மிருதி சொல்லிட்டேன் யாஜ்ஞவல்கர் என்ன சொல்றாருன்னா தர்மத்துக்கு பத்தி சொல்றச்சே ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார ஸ்வஸ்யச பிரியமாத்மனஹ சம்யக் சங்கல்பஜ காமஹ தர்ம மூலமிதம் ஸ்மிருதம் ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல தர்மமாக சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த தர்மம் இந்த காலத்துக்கோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சந்தர்ப்பத்துல தாங்கள் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறது உச்சிதம் இல்லைன்னு தோணித்துனாக்க அப்ப என்ன பண்ணுறதுன்னா உன்னுடைய சந்துஷ்டி எதுவோ அதை கொண்டு பண்ணணும்னு அர்த்தம் இப்ப எனக்கு இப்ப சந்தியாவந்தனம் பண்றதெல்லாம் இந்த காலத்துல உச்சிதமா தோணல
ஆகையெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணாது இருந்துடுறேன்னு சொன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. இப்ப என்ன ஒரு விஷயம்னாக்க, ஒத்தன் ஜரத்தோட இருந்துட்டு இருக்கான், உடம்பு முடியாத இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு சந்தியாவந்தன காலம் வந்துடுத்து, சந்தியாவந்தனம் பண்ணணும். எப்படி சந்தியாவந்தனம் பண்றது? அசுத்தனா இருந்துட்டு இருக்கான், குளிக்க முடியல. இப்ப எப்படி சந்தியாவந்தனம் பண்றதுன்னு ஒரு பெரிய ஒரு சங்கடம் வருது. அதுக்காக சரி வெந்நீர்ல குளிக்கிறதா இல்ல குளிக்காதையே என்ன பண்றது, குளிக்காத சந்தியாவந்தனம் பண்ணா அந்த சந்தியாவந்தனம் பண்ண ஒரு திருப்தி வரலையே என்னன்னு பாக்குறோம். அவன் மனசுக்குள்ளேயே அவனா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறான், உடம்பெல்லாம் ஈர துணியால தொடச்சுட்டு நெத்திக்கிட்டு சந்தியாவந்தனத்தை அவன் பண்றான். இது ஆத்மன சுஷ்டி ரேவ, தான் குளிச்ச மாதிரியும் தனக்கு ஒரு பாவம் ஏற்படுறது, சந்தியாவந்தனத்துக்கும் சுத்தமா பண்ணினதா ஒரு எண்ணம் ஏற்படுறது, இப்படி ஒரு காரியத்தை பண்றது. இங்கதான் ஆத்மன சுஷ்டிகின்னு நாம மனசுல எது நல்லது எது சரின்னு படுறதுன்றது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அம்சங்கள்ல தான் சொல்லணுமே தவிர சந்தியாவந்தனமே பண்ணணுமா வேணாமான்ற அம்சத்துல இல்ல. இப்படி பண்ணணும். இப்ப எதெல்லாம் தர்மம்ன்றதுக்கு சொல்ற, அதுல 30 விஷயத்த சொல்லி சொல்ற, தர்மத்தை சொல்லச்சு. இது எல்லாம் பொதுவான தர்மம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தர்மங்கள். சத்தியம் தயா தபோஜம் திதிக்ஷேட்சா சமோதமஹா அஹிம்சா பிரம்மச்சரியஞ்ச தியாகா ஸ்வாத்யாய ஆர்ஜவம் சந்தோஷா சமத்ருக் சேவா கிராமேஹோ பரமசனைஹி நிருணாம் விபர்யயேஹேட்சா மௌனமாத்ம விமர்சனம் அன்னாத்யா தேஹே சம்விபாகா பூதேப்யச்ச யதார்ஹதா தேஷ்வாத்ம தேவதா புத்திஹி சுதராம் ரிஷு பாண்டவா श्रवणं कीर्तनं चास्य स्मरणं महतांगतेः सेवेज्यावनतिर्दास्यं सम्यगात्मसमर्पणं ऋणामयं परो धर्मः सर्वेषां समुदाहृतः त्रिंशं लक्षणवान् राजन्ने सर्वात्मा येन तुष्यति. त्रिंशं लक्षणं சொல்லிட்ட 30 பிரகாரமான தர்மங்களை சொல்றே இந்த இடத்துல. ஏனாத்ம இதனால சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற, சர்வாத்மாவாக எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் துஷ்யதி சந்தோஷப்படுபவனா என்ன? அதனால ஒரு பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. முதல்ல சத்தியம், சத்தியம் உண்மையே பேசுறது. சத்தியம் தயாம், தயா அப்படின்னு சொல்லச்சு பூதஹிதத்துவம் தயா. தய தயன்றது ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். சுவார்த்த நிரபேட்ச பூயஹிதத்துவம் பரதுக்க சகிஷ்ணுத்வம் என்பதாக சொல்றது. சுவார்த்த நிரபேட்ச பரதுக்க அசகிஷ்ணுத்வம், அதாவது தனக்குன்னு இல்லாமல் பிறருடைய துக்கத்தை தம்பளால தாங்கிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கிறது. பூதத்துக்கு ஹிதத்துவம், ஹிதத்தையே நினைக்கிறது. இது சத்தியம் பூதஹிதத்துவம், சத்தியம்ன்றது பூதஹிதம், ஜனங்களுக்கு நல்லத்தை நினைக்கிறது. தனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் பரதுக்க நிராகரண இச்சா, பிறருடைய துக்கத்தை போக்கடும்னு சொல்ற நினைக்கிற ஒரு எண்ணம். தபகா காயக்லேசம், சரீரத்தை வருத்திண்டு பெருமாள் விஷயத்துல நம்ம தர்ம நாம அனுஷ்டிக்கிறது, ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. சௌச்சம், சௌச்சம்ன்றது சுத்தமாக இருக்கிறது. ஸ்நானாதிஜம், ஸ்நானம் முதலியவைகள்னால ஏற்படக்கூடியது. சுச்சித் அதனால ஏற்பட. திதிக்ஷேக்ஷா சமோதமஹா, திதிக்ஷான்றது தாங்கிக்கிற தாம்பு. பெருமாள் சேவிக்க போறோம், பெருமாள் சேவிக்க போச்சுன்னா பெரிய வெயில் அடிக்கிறது, பங்குனி அதாவது வைசாக உற்சவம் நடக்கிறது, அஞ்சாம் உற்சவமும் மோகினி அவதாரம், பெருமாள் வெயில்ல அப்படியே வாட 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 பெருமாள் ஏழ்றே. அப்ப வெயிலா இருக்கு, பெருமாள் சேவிக்க முடியல, பெருமாள் பாராயணம் பண்ண முடியல, பெருமாளோட ஏழு பண்ண முடியலன்னா அந்த வெயிலெல்லாம் தாங்கிக்கிற ஒரு சாமர்த்தியம், சாமர்த்தியம்னா அந்த பொறுமை ஓணும். அது ஒண்ணு சீதோஷ்ணாதிகளுக்கு அந்த சகிஷ்ணுத்தம். ஈட்சா, ஈட்சான்னாக்க இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி விவேகம் பண்ண தகுந்ததாக இருந்துருக்கு. திதிக்ஷேட்சா சமோதமஹா, சமம்ன்றது
மனச கட்டுப்படுத்துறது தமம்ன்றது மீதி இந்திரியங்களை புலன்களை கட்டுப்படுத்துறது நம்ம வசத்துல வச்சுக்கிறது சமோதமோ சமோந்தமஹ அஹிம்சா பிரம்மச்சரியஞ்ச தியாக சுவாத்தியாய ஆர்ஜவம் அஹிம்சா அஹிம்சன்னா கரணத்ரயத்தினாலையும் அதாவது மனசு வாக்கு செயல்னு சொல்லக்கூடிய மூன்று கரணங்கள்னாலையும் பிறரை துன்புறுத்தாமல் இருந்துருக்கிறது இருக்கு அதுதான் அஹிம்சான்னு சொல்றது ஹிம்சான்னா பிறரை துன்புறுத்துறது மனசாலவும் பண்ணுவோம் வாக்குனாலையும் சில வார்த்தை சுடு சொற்களை சொன்னோம்னாக்க அதை அடிக்க கூட அடிச்சுடலாம் ஆனா அந்த சுடு சொற்கள்ன்றது தாங்கவே முடியாது அந்த மாதிரி இல்லாதபடி பிறரை எந்த திரிகரணத்தினாலையும் பிறரை துன்புறுத்தாமல் இருந்துருக்கிறது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னு சொல்லிட்டாக்க இப்போ பெண்களோட சேராமை ஒரு தர்மம்னு அர்த்தமாறுது பிரம்மச்சரியம்ன்றது கிரகஸ்தனுக்கு தர்மமாகவே சொல்லிருக்கு பத்னி விரும்பினாள்னாக்க பெண்களோட சேராமல் இருக்கக்கூடாது அரோகனாக ரோகம் இல்லாதவனாகவும் நிஷித்த காலமாக இல்லாத இருந்ததுன்னாக்க சேரக்கூடாத காலமாக இல்லாமல் இருந்ததுன்னாக்க மனைவி விரும்பினாள்னாக்க இவன் சேராத இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு இப்போ பிரம்மச்சரியத்தை ஒரு தர்மமா இந்த இடத்துல சொல்லிருக்க இப்போ இது பிரம்மச்சரியத்துக்கு என்ன அர்த்தம் என்ன புலனடக்கம்ன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு சமோதமகான்றதுனாலேயே இந்திரிய நிகிரகம்ன்றது சொல்லியாச்சு இங்க பிரம்மச்சரியம்ன்றது சொல்றது தாத்பரியம் என்னன்னா நிஷித்த காலங்கள்ல இப்போ விரத தினம் ஏகாதசி அமாவாசை பித்ரு தினம் இந்த மாதிரி சில நிஷித்த காலங்கள்லையும் அனுச்சிதமான தகாத காலங்கள்லையும் பெண்களோட சேராமல் இருந்துருக்கிறது இருந்துருக்க அதுதான் பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மச்சரியஞ்ச தியாகஹா ஸ்வாத்யாய ஆர்ஜவம் தியாகஹா தியாகம்ன்றது லோபம் இல்லாமல் இருக்கிறது தான் தியாகம் எல்லாம் நமக்கே வேணும் நமக்கே வேணும்னு நினைச்சுட்டு இல்லாத இருக்கிறது இருக்க இதுதான் தியாகம்னு சொல்றது சுவாத்தியாயம்ன்றது அவரவர்களுக்கு ஏற்பட்ட மந்திரங்களை ஜபிக்கிறது வேதத்தை அத்தியனம் பண்றது திவ்ய பிரபந்தங்களை சொல்றது இதெல்லாம் சுவாத்தியாயம் ஆர்ஜவம் அதாவது ஆர்ஜவம்ன்றது நேர்மைன்னு அர்த்தம் மனசு வாக்கு காயம் மூன்று நாளையும் நேர்மையோடு நடந்துகிறது இருக்க அதுதான் ஆர்ஜவம்னு சொல்றது சந்தோஷா சமதிக் சேவா கிராமேஹோ பரமசனைஹி சந்தோஷா ஏதோ பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு சில விஷயங்கள் நமக்கு சில இதெல்லாம் ஏற்படுறது நல்லது ஏற்படுறது அதெல்லாம் அலம்புத்தி போரும்னு சொல்றது இருந்துருக்கு சரி பெருமாள் நமக்கு இது கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கிறவர்களும் சந்தோஷம் இன்னும் ஓணும் ஓணும்னு நினைக்காமல் அந்த அலம்புத்தி போருன்ற எண்ணம் இருந்துருக்க அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் போருன்ற எண்ணம் இல்லாத போயிடுச்சுனாக்க சந்தோஷன்றது வரவே வராது சமதிருக்கு எல்லாரையும் சமமா பாவிக்கணும் நம்மள மாதிரி சமதர்சனம்னு அர்த்தம் சமதிருக்கு சேவா பெரியவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றது கிராமேகாபியா அதாவது கிராமியமான சில சுகங்கள் அல்பமான சுகங்கள்ல அதுல உபரமாக அதுல ஈடுபடாமல் இல்லாம அதாவது சாந்தி அதுல நிவிருத்தி எப்படி சனைஹி இவைகள்லாம் ரொம்ப அதாவது ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு இருக்கணும் நிருணாம் விபர்யேஹேட்சா நிருணாம் விபர்யேஹேட்சா நிஷ்பல சேஷ்டா நிரூபணம் அதாவது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க கூடாது இதுதான் ஒரு நாம எல்லாரும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது மௌனம் ஆத்ம விமர்சனம் மௌனம் எப்பவும் நிறைய பேசக்கூடாது யாரெல்லாம் திட்டமா பேசுறவாளா இருக்காளோ அவள்லாம் வாழ்க்கையில முன்னேறுபவர்களாக இருப்பா ரொம்ப பேசணுமான அனர்த்தம் தான் ஏற்படும் மௌனம்ன்றதுக்கு
பேசாதே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல, அதுக்கு மிதபாஷணம்னு பேருது. ஆத்ம விமர்சனம், நம்ம சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதாக இருந்துருக்குன்றத நாம தெரிஞ்சுண்டு அதை பரிசீலனம் பண்றது. அதே மாதிரி நாம ஒரு காரியம் பண்ணமானாக்க அது சரியா பண்ணிருக்குமா இல்லையான்றதையும் நமக்குள்ளேயே இன்னொரு ஜட்ஜ் இல்லை, நாம் நமக்கு நாமளே ஜட்ஜா இருந்துட்டு நாம பண்ணின காரியம் சரியா இல்லையான்றத விமர்சனம் பண்ணி பார்த்துக்கிறது. ஆத்ம விமர்சனம் அன்னாத்யாதே சம்விபாக பூதேபிய யதார்ஹத. அன்னாத்யாதேகே சம்விபாகன்னு சொல்லிச்சு, நமக்கு நல்ல வஸ்து கிடைச்சதுனாக்க அதை நாம மாத்திரமே அனுபவிக்காமல் எல்லாருக்கும் கொடுத்து அதை பார்த்து நாம சொல்லணும் விபஜ்ய பிரதானம். எல்லாருக்கும் கொடுத்து அவளும் அதை சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டு நாமளும் பண்ணணும். அதோட பூதேபிய யதார்ஹத்தான்னு சொல்லி சொல்ற அந்த தனக்கு தேவதைகளாக இருந்துருக்கிற அவ விஷயங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் அவ எல்லாருக்கும் அத மாதிரி மீதி ஜனங்களுக்கும் ஜந்துக்களுக்கும் அதை கொடுத்து சந்தோஷப்படணும். தேஷ்வாத்ம தேவதா புத்தி சுதராம் ரிஷு பாண்டவான் தேஷு ஆத்ம தேவதா புத்திஹீன. அவளுக்கெல்லாம் நாம பிரிச்சு கொடுக்கச்சே அவ சாப்பிடச்சே பார்த்தோம்னா நாமளே சாப்பிடுற மாதிரி ஒரு சந்தோஷம். தேவதைகளுக்கெல்லாம் நிவேதனம் பண்ணினா என்ன தேவதைகள் மாதிரி அவளை நினைச்சுண்டு அவளுக்கு உபச்சாரம் பண்ணணும், அதிசிகளுக்கு உபச்சாரம் பண்றது. இதெல்லாம் வந்து தர்மத்தாக சொல்ற சொல்ற அது சிரவணம் கீர்த்தனம் சாஸ்மரணம் மகதாங்கதேகே. மகதாங்கதேகே, மகதாங்கதேன்னா பெருமாள் சரண்யனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணசிரவணம் கீர்த்தனம் அந்த குண பிரதிபாதகம் அதாவது நாம சங்கீர்த்தனம் இப்படி எல்லாம் ஸ்மரணம் இதெல்லாம் எம்பெருமானோட ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பத்தி சொல்றது. இதெல்லாம் சேவே தாஸ்யம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, இஜ்ஜேன்றது பூஜை அவருக்கு நமக்கு திருவாராதனம் பண்றது, அது மாத்திரம் தாஸ்யம் அவனுக்கு அவருக்கு அடிமையாக இருந்து கைங்கரியம் பண்றது. சக்கியம் ஆத்ம சமர்ப்பணம் இதெல்லாம் நவவித பக்தியில சொல்லப்பட்டது, அங்கேயே விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். ஆத்ம சமர்ப்பண பரியந்தமாக பெருமாளுக்கு நம்மளுடைய ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறது. நிருணாமயம் பரோ தர்ம சர்வேஷாம் சமுதாகிருதா. இங்கு சொல்லப்பட்ட தர்மங்கள் முப்பதும் சர்வேஷாம் நிருணாம் சமுதாகிருதான்னு பிராமணனுக்கும் உண்டு, க்ஷத்ரியனுக்கும் உண்டு, வைசியனுக்கும் உண்டு, சூத்திரனுக்கும் உண்டு, எல்லாருக்கும் இந்த தர்மம்ன்றது உண்டு. ஆகையால திரிம்சல் லட்சணவான் ராஜன் சர்வாத்மா ஏன துஷ்யதி. இப்படி தர்மங்களை எந்த மனுஷன் அனுஷ்டிக்கிறானோ அவளை பார்த்து பெருமாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறார். அவள் விஷயத்துல பெருமாள் பிரீத்தராக ஆறேன்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம் இப்படி தர்மங்கள் எல்லாம் சொல்ல போறேன். அந்த தர்மங்களை அடுத்த உபன்யாசங்கள்ல பார்க்கலாம். இன்றைய தினத்துல